இந்த மாதம் எனக்கும் இல்லாமல் வானத்தில் மிகவும் பிரகாசமான சிவப்பு கலர் நட்சத்திரத்தை பார்த்துருப்பீங்க. அது நட்சத்திரம் கிரகம், நம்ம பக்கத்தில் இருக்க சிவகிரகம் மிகவும் பக்கத்தில் வந்திருக்கு. இதுக்கப்புறம் எப்போ நம்ம சிவகிரகத்தை அருகில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் சன் சைன், உலகின் அருகில் வந்த செவ்வாய் கிரகம். நம்ம பூமி ஒரு மாதிரி சூரியனை சுற்றி வரத்துக்கு 365 நாட்கள் எடுத்துக்கும். அதே மாதிரி தான் செவ்வாய் கிரகம் ஒரு முறை சூரியனை சுற்றி வரத்துக்கு 687 நாட்களை எடுத்துக்கும். ஸோ தோராயமாக நம்ம பூமியை விட டபுள் மடங்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பூமிக்கு பக்கத்தில் செவ்வாய் கிரகத்தை பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த தூரம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். எப்போவுமே ஒரே அளவு தூரத்தில் இந்த 2 கிரகமும் சந்திக்காது. இதற்கான காரணம், பூமி ஆகட்டும் செவ்வாய் ஆகட்டும் ரெண்டுமே சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. வட்ட பாதையாக இருந்தால் எப்போதுமே ஒரே டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ நீள்வட்ட பாதைன்னு சொல்லும்போது ஒரு முறை சூரியனுக்கு லாங்லேயும் இன்னொரு முறை சூரியனுக்கு பக்கத்துலேயும் இந்த உலகம் போயிட்டு வரும். ஸோ சூரியனுக்கு லாங்கில் இருக்கும்போது அதை அஃபீலியன்னு சொல்லுவாங்க, சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும்போது அதை ஃபெரிலியன்னு சொல்லுவாங்க. ஸோ பூமி எப்போ சூரியனுக்கு லாங்கில் இருக்கோ, ஐ மீன் பூமி சூரியனோட அஃபீலியனில் இருக்கும்போது இந்த பக்கம் மார்ஸ் வந்து சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கணும் பெரியலேனில். ஸோ அப்போ தான் இது ரெண்டுமே ரொம்பவே க்ளோஸான ஒரு டிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் அந்த கட்டத்தில் தான் நம்ம இந்த செவ்வாய் கிரகத்தை மிகவும் பிரகாசமாக பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் தான் இந்த வருஷம் ரொம்பவே பக்கத்தில் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 62 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம பூமியும் செவ்வாய் கிரகமும் ஒரே கிட்ட மீட் பண்ணுறதை அப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இதுதான் ரொம்பவே கிட்ட உருவாகின அப்போசிஷனாக. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வரலையா நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பக்கத்தில் வரும். ஆனால் ரொம்ப பக்கத்தில் வந்தது 2003 அப்போ ஆகஸ்ட் மாதம், 55.57 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பக்கத்தில் வந்ததே கிடையாது. 60,000 வருஷங்களில் இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் செவ்வாய் அந்த மாதிரி மீட் பண்ணலை. அதை தொடர்ந்து 2018 வந்து பார்த்தீங்கன்னா 57 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அப்போ வந்து மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போதைக்கு 2 வருஷம் கழித்து 2020 62 மில்லியன். ஸோ கண்டிப்பாக இந்த 2018 வந்த அளவுக்கு க்ளோஸாக இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலை. பட் இதை தாண்டி க்ளோஸாக இனிமேல் வரப்போகிறதும் கிடையாது. ஏன்னா 15 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இருப்பா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இந்த பூமியும் செவ்வாயும் மீட் பண்ணும். ஸோ இந்த டைம் நீங்கள் செவ்வாயை பார்க்குறத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 15 வருஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். 2035 செப்டம்பர் மாதம் தான் திரும்ப இந்த அளவுக்கு க்ளோஸாக அந்த செவ்வாய் கிரகம் வரும். ஸோ அப்போவும் 2003 அப்போ வந்த மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்காது. ஆனால் 2018 வந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ 56.69 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஆனால் இதுவும் செவ்வாய் கிரகம் பூமிக்கு பக்கத்தில் வர்றது கிடையாது. இதை தாண்டி 200 வருஷங்கள் கழித்து 2287 வருஷம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு மிக மிக பக்கத்தில், ஐ மீன் ஆகஸ்ட் மாதம் 2003 அப்போ எப்படி கிட்ட வந்துச்சோ அந்த அளவுக்கு கிட்ட 2287 வருஷம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா வருமா, 55.6 மில்லியன் கிலோமீட்டர் கிட்ட, அதாவது 5.6 கிலோமீட்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் கிரகம் பூமிக்கு பக்கத்தில் வரும். ஸோ அதுக்கு வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து இருக்க போகிறது இல்லை. பட் இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு கிட்ட வரதை வந்து நம்ம பார்க்கலாம். இதை மாதிரி ரொம்ப கிட்ட வர அந்த செவ்வாய் கிரகத்தை எதுக்கு நம்ம 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து பார்க்க முடியலங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். ஏன்னா பூமியும் செவ்வாயும் நீள்வட்ட பாதையில் சுற்றுறதையும் தாண்டி ஒரு அளவுக்கு செவ்வாய் கிரகத்தோட அந்த ஆர்பிட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பாதை வந்து டில்ட் ஆகியிருக்கு நம்ம பூமிக்கும் நிலவுக்கும் இருக்க மாதிரி. அதனால தான் சில சமயங்களில் நிலவு சின்னதாகவும் சில சமயங்களில் மிகவும் பெருசாகவும் நமக்கு எனக்கு வந்து தெரியும். அதே கான்செப்ட் தான் கொஞ்சம் பிரம்மாண்டமான ஸ்கேலில் இந்த பக்கம் பூமிக்கும் செவ்வாய்க்கும் அப்ளை ஆகுது. சில பேர் செவ்வாய் வந்து நிலவோட சைஸ் அளவுக்கு பெருசாக தெரிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாமே சாத்தியமே கிடையாது. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா பூமியே மொத்தமாக அழிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நிலவே பூமி மேலே அதிகப்படியான புவியீர்ப்பு விசையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துது. ஸோ அந்தளவுக்கு கிட்ட செவ்வாய் கிரகமும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பூமி நிறைய புவியீர்ப்பு விசையை வந்து பார்த்தீங்கன்னா தாக்குப்பிடிக்கணும். ஸோ கண்டிப்பாக அது வந்து சாத்தியமே கிடையாது. ஆனால் இப்போதைக்கு உங்களால் பிரகாசமான அந்த செவ்வாய் கிரகத்தை பார்க்க முடியும். செவ்வாய் கிரகத்தை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, வானத்தில் மிகவும் பளிச்சுன்னு சிவப்பு நிறத்தில் தெரியும். அப்படியும் உங்களுக்கு புரியலன்னா ஸ்டார் வாக் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. அதில் எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன திசையில் இருக்கு அதை உங்களுடைய மொபைல் ஜைரோஸ்கோப் சென்சார் மூலியமாக நீங்கள் திரும்பி பார்த்தே டைரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். நிறைய ஃபேக்ட்ஸ் கூட
அந்த கிரகங்களை பற்றி பேசியிருப்பாங்க. பால்வெளி அண்டம் எப்படி மூவ் ஆகுது, எந்தெந்த நட்சத்திரங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி எல்லாமே தெல்ல தெளிவாக போடப்பட்டிருக்கோம். உங்களுக்கு விண்வெளி மேலே ஆர்வம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அதை தொடர்ந்து இந்த மாதம் நீங்கள் ரெண்டு முழு நிலவுகள் வந்து பார்ப்பீங்க. ரெண்டாவது முழு நிலவை ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ மூன் ஆகஸ்ட் 31 அப்பியர் ஆகும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. விண்வெளியில் நடக்கிற இந்த அரிய நிகழ்வுகளை பார்க்கும்போது தான் நம்ம எந்த அளவுக்கு சின்னவங்கிற விஷயத்தையும் உணர்றது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்க அந்த மனுஷத்தன்மையும் ஒரு இன்ச்சு வெளியில் வரும். திஸ் இஸ் சன்ஷைன் சைனிங் ஆஃப்.